கேள்வி என்னன்னு சொன்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகியவற்றை மாத்திரம் கொண்டுள்ள சேதன சேர்மை ஒன்றில் திணிவு ரீதியில் 29.6% ஆக்சிஜனை கொண்டிருக்கின்றது. இந்த தகவலை தான் தெரிவிக்கிறாங்க. ஆகவே இந்த சேதன சேர்வில் எங்களுக்கு கார்பனும் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் மட்டும்தான் கொண்டிருக்கும். ஆகவே இந்த திணிவு ரீதியில 29.6% ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லி தகவலை தந்திருக்கிறாங்க. அதே போல் அதன் சார் மூலக்கூட்டு திணிவு 270. இந்த சேதன சேர்வையில் மூலக்கூறுகள் எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கின்றன என்பதான் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறான். ஆகவே நான் வந்து இந்த சேதன சேர்வையில ஒரு மூல் சேதன சேர்வை எடுத்துக்கொண்டா அதுல 270 கிராம் சேதன சேர்வை உங்களுக்கு கிடைக்கும். அந்த 270 கிராம்ல 29.6% ஆக்சிஜன் திணிவாம். ஆகவே முதல்ல நாங்க எத்தனை கிராம் ஆக்சிஜன் காணப்படுகிறதுன்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிப்போம். ஆகவே 100க்கு 29.6 270 கிராத்துக்கு எத்தனை கிராம் ஆக்சிஜன் அணுக்கள் காணப்படுகின்றன சொல்லி பார்ப்போம். சுருக்கினா ஏறத்தாழ 80 கிராம் ஆக்சிஜன் அணுக்கள் காணப்படுகின்றது சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேள்வி திணிவு கிடையாது, எத்தனை எண்ணிக்கையான ஆக்சிஜன் காணப்படுகின்றது என்றுதான் கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆகவே எண்ணிக்கையை காண்றதுக்கு மொத்த திணிவு ஒரு ஆக்சிஜன் மூலக்கூட திணிவால நாம பிரிக்க வேண்டும். ஆகவே எங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் மூல திணிவு வந்து 16 கிராம் மூல், அதாவது ஒரு மூல் ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டா அதுல 16 கிராம் காணப்படுகின்றது. ஆகவே நாங்க வந்து 80 14 சுருக்க வேண்டும். சுருக்கினா உங்களுக்கு 5 சொல்லி இங்கு கிடைக்கும். ஆகவே இந்த சேதன சேர்வையில 5 ஆக்சிஜன் அணுக்கள் காணப்படுகின்றன சொல்லி உங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். நல்லது மாணவர்களே, அடுத்த கேள்வி. கேள்வி என்னன்னு சொன்னா, இனி ஒரு ரீதியில் 10% எத்தனோல் அடங்கிய நீர் கரைசலில் 0.1 கிலோகிராமிலே எத்தனை ஹைட்ரஜன் அணுக்கள் மூலங்கள் இருக்கின்றன என்றுதான் கேள்வி கேட்டிருக்கிறார். ஆகவே இங்கு எத்தனோலும் இருக்கு, அடுத்தது என்ன நீரும் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. நிறை வந்து 10 கிராமாகவும் நீர்த நிறை வந்து 90 கிராமாகவும் இருக்கும். சரி, அடுத்தது எங்களுக்கு தெரியும் இங்கு எத்தனோல் இருந்தும் ஹைட்ரஜன் அணுக்கள் எங்களுக்கு கிடைக்கும். அதே போல நீரில் இருந்தும் ஹைட்ரஜன் அணுக்கள் எங்களுக்கு கிடைக்கும். நான் முதல்ல நீர்த மூல கண்டுபிடிச்சு அதிலிருந்து ஹைட்ரஜன் அணுக்கள், அதாவது நீர் மூலக்கூறிலிருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்கள் மூல கண்டுபிடிக்கிறேன். எங்களுக்கு தெரியும் நீர்த்த சாரணு திணிவு 18. ஆகவே மூல கண்டுபிடிச்சது திணிவு சார் மூலக்கூறு திணிவால பிரிக்க வேண்டும். 90 கீழ் 18 5 சொல்லி வரும், 5 மூல் சொல்லி மூளை கிடைக்கும். ஆகவே எங்களுக்கு தெரியும் ஒரு மூல் நீரில் 2 மூல் ஹைட்ரஜன் காணப்படுகிறது.
ஆகவே 5 மோல் நீரில் 10 மோல் ஹைட்ரஜன் அணுக்கள் காணப்படும். அதே போல எத்தனை அளவுக்கு நாங்கள் வருவோம், எத்தனால் எத்தனால சாரணுக்கிரியை கண்டுபிடிக்கணும். இங்கு ரெண்டு கார்பனும் ஒரு ஹைட்ரஜனும் சாரி ஒரு ஆக்சிஜனும் 6 ஹைட்ரஜனும் காணப்படுகிறது. ஆகவே 24 பிளஸ் 16 6 சுருக்கினார் 46 சொல்லி சாறு மூலக்கூறு போல கிடைக்கும். ஆகவே நாங்கள் இந்த எத்தனால் இந்த மூளை கண்டுபிடிச்சது. ஆகவே திணிவு சாரணு திணிவு பிரித்தார் மூளைக்கு எத்தனால் மூல் ஒரு மூல் எத்தனால் 6 மூல் ஹைட்ரஜன் இருப்பதனால் இதை நாங்கள் 6 பெருக்குவோம் பெருகினோம். உங்களுக்கு ஏறத்தால 1.3 மூல் அன்னளவாக கிடைக்கும். ஆகவே இந்த கேள்வி என்னச்சு, இந்த மொத்த கரைசலிலிருந்து கிடைக்கக்கூடிய மொத்த ஹைட்ரஜன் அணுக்கள் மூல்கள் என்னதான் கேள்வி. ஆகவே 10 மூலையும் 1.3 மூலையும் கூட்டுதல் வேண்டும். 5.3 மூல் மூன்று சொல்லி ஆன்சர் கிடைக்கும்.